हेलो फ्रेंड्स, இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன் ஆர் சில்லி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்றைக்கி மூணு இட்லி எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இட்லியை வந்து கியூப் கியூபாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண இட்லிஸை வந்து நம்ம சோள மாவு கார்ன்ஃப்ளவரில் வந்து கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம கோட் பண்ண இட்லீஸை வந்து அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரணும். இதை இப்போ தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாயிலேயே ரிமைனிங் ஆயிலில் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு பல், ஒரு 10 பூண்டு பல் நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிவிட்டு 2 சில்லி. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில்லி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சில்லியுமே ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கொடமிளகாயும் வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாஃப் குக் ஆனதும் இதில் டொமேட்டோ கெச்சப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண இட்லிஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன். ரொம்ப ஈஸியும் கூட செய்யறது. ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.